हेलो गाइस, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா Blender 2.91 ஓட ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு பழைய அப்டேட்ஸ், அதாவது Blender 2.9 க்கு 2.91 க்கு என்னென்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படினு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி அது வந்து பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் போட்டேன். பட் அதுல கொஞ்சம் கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிருந்தேன், பிகாஸ் தே ஆர் ஸ்டில் டெவலப்பிங். ஓகே, அது நான் அப்போ போட்டப்போ தே ஆர் டெவலப்பிங் டெவலப் பண்ணிட்டு இருந்தப்போ சரி பக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லலை. பட் இப்போ வந்துட்டு ஸ்டேபிள் வெர்ஷன் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதுனால நாங்கள் என்னென்ன அப்டேட்ஸ் விட்டுருந்தனோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். பாருங்கள், என்னோட 2.91 வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஐ ஓப்பன் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போது எனக்கு இந்த வியூ போர்ட்டில், ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, இப்போ எனக்கு வியூ போர்ட்டில் வந்துட்டு என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து இங்கே நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், இப்போது இந்த ஒரு கியூப்பை மட்டும் செலக்ட் பண்ணி, அதாவது இது வந்துட்டு கியூப் 10, இந்த ஒரு கியூவை மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ நான் எடிட் மோடுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எனக்கு இப்போ நான் எந்த ஆப்ஜெக்ட் நான் கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு வந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஓவர்லேஸில் சி திஸ் ஃபேட் இன்ஆக்டிவ் ஜாமெண்ட்ரினா நான் செலக்ட் பண்ணாத ஆப்ஜெக்ட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபேட் பண்ணிடும். நான் அதிகப்படுத்தினேன் அப்படின்னா ஓகே, இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஓகே, நான் இந்த கியூப் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆப்ஷன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் எந்த கியூப்பை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேனே தெரியாது. ஆக்சுவலி இந்த அவுட்லைனை வச்சு கண்டுபிடிச்சலாம் சொல்லுவீங்க, பட் இது ஒரு அப்டேட். ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன அப்படின்னா, இப்போது எனக்கு இந்த கியூப் 10 வந்துட்டு எடிட் மோடில் இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த கியூப்பை எடிட் மோட் கொண்டு வரணும். பழைய வருஷனில் எப்படின்னா ஷிஃப்ட் கிளிக், இதையும் வந்து ஆப்ஜெக்ட் மோடில் வந்துட்டு ஷிஃப்ட் கிளிக் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணி தென் எடிட் மோடுக்கு போய் ரெண்டு கியூப்பையும் எடிட் மோட் கொண்டு வரணும். பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது, ஒரு கியூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ எனக்கு இந்த கியூப் 10 எடிட் மோடுக்கு வந்தாகணும் அப்படின்னா, சி இங்கே அவுட்லைனரில் வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிங்கிள் டாட் அது பக்கத்தில் இருக்கும், ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்து இந்த சிங்கிள் டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதுவும் எடிட் மோடுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ இதுவும் எடிட் மோடுக்கு வந்தாச்சு. ஓகேவா, திரும்ப வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப போயிடும், திரும்ப ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிடும். இது வந்து எடிட் மோடுக்கு மட்டும் கிடையாது, போஸ்ட் மோடுக்கும் யூஸ் ஆகும். சி இப்போ இது ஆப்ஜெக்ட் மோட், தென் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் மோட், இது வந்துட்டு போஸ்ட் மோடுக்கும் சப்போர்ட் ஆகும். அப்புறம் வேறு என்ன அப்டேட் அப்படின்னா ஜஸ்ட் இப்போது ஒரு அதாவது யூவி எடிட்டிங்கில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் யூவி எடிட்டிங்கில் இப்போது நான் இந்த ஒரு கியூப்பை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஏ இப்போ நான் யூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துட்டு லைவ் அன்ட்ராப் அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அதாவது யூவி மேப்பிங் இந்த இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்கே லைவ் யூவி எடிட்டிங்கிறது மிஸ் ஆகிருக்கும். அது எங்கே மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் டூல் பார்லேயே இருக்குது இப்போது. ஓகே, யூவி லைவ் அன்ட்ராப் இங்கே போய், ஓகே இங்கே தான் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகே, யூவி லைவ், ஓகே லைவ் யூவி அன்ட்ராப் வந்துட்டு டூல் பார்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இங்கேயே இருந்துச்சு, பட் இப்போ இந்த வருஷனில் இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அதாவது இந்த எடிட்டிங்கில் நான் யூ அப்படி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மெனு ஓப்பன் ஆகும். ப்ளஸ் எனக்கு வந்துட்டு கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள்யூ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யூவி அன்ட்ராப் கண்ட்ரோலர் வந்துடும். ஓகேவா, பழைய வெர்ஷனில் வந்துட்டு எனக்கு வந்து நான் யூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கண்ட்ரோலர் மட்டும்தான் வரும், இது இது ஓப்பன் ஆகும், இந்த மேனு ஓப்பன் ஆகாது. இந்த வெர்ஷனில் இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. பேக் டு லே அவுட், வேறு என்ன அப்படின்னா எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஃபைல் ஓப்பன் ரீசெண்டில், இப்போ நான் இதெல்லாம் நான் ரீசெண்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நான் ஜஸ்ட் மவுஸ் வந்து ஹோவை பண்ணேன் அப்படின்னா நான் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இந்த டேட்டில் மாடிஃபை பண்ணது, தென் சைஸ் எல்லாமே காமிச்சிடும். பட் பழைய வெர்ஷனில் வந்துட்டு அப்படிலாம் காட்டவே காட்டாது. அண்ட் தென் வேறு என்னென்ன அப்படின்னா இப்போ நான் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த வந்து ஒரு க்வெஷ்சன் மார்க் போட்டு சர்க்கிள் இருக்குல்ல, இது வந்துட்டு பழைய வெர்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டேஞ்சர் சிம்பிள் போட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக மாற்றிட்டாங்க. ஓகே, வேறு என்ன அப்படின்னா மாடிஃபயர்ஸில், ஓகே மாடிஃபயர்ஸில் நான் வந்துட்டு இந்த வால்யூம் டு மெஷ்ஷும் போட்டிருப்பேன், பூலியனும் போட்டிருப்பேன், மூணு தான் இதில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பூலியனு அந்த வால்யூம் டு மெஷ் அண்ட் தென் ஓஷன் மாடிஃபயர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்ஸ் இருந்துச்சு. இப்போது நான் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபயர் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு எனக்கு வியூ போர்ட் லெவல்ஸ் வந்துட்டு 1 இருக்குது டிஃபால்ட்டாக. இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஃபைல் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து பேக் டு டிஃபால்ட், எனக்கு வந்து இது டிஃபால்ட்டுக்கு வந்தாகணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று இப்படி போய் ஜஸ்ட் நான் வந்துட்டு திரும்ப 1 கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா டைப் பண்ணி 1 கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும். பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது, ஜஸ்ட் இப்போ நான் ஃபைலில் 6 இருக்குது.
ஜஸ்ட் மவுஸை வந்துட்டு அங்கே ஹோவர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ ஒன்றுக்கு வந்துடும். அதாவது ஓப்பன் பண்ணும் போது எந்த வேலை இருந்துச்சோ அது வந்துடும். பட் பழைய வருஷன் அப்படி கிடையாது, பேக் ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் டு டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேக் டு ஜீரோ தான் ஆகுமே தவிர ஒன்றுக்கு வராது. இது வந்து இந்த மட்டும் இல்லை, மாடிஃபைஸில் இருக்க எல்லா வேல்யூஸும் அப்படி தான். எந்த வேல்யூஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எனக்கு டிஃபால்ட்டுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூக்கு வந்துடும். அந்த தென் டைம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா சி திஸ் ஜென்ரல் அனிமேஷன் ஸ்கிரிப்டிங் அண்ட் தென் டேட்டா, இது எல்லாமே வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய வருஷனில் அப்படி இருக்கவே இருக்காது. ஓகே, வேறு என்ன அப்டேட்ஸ்? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா அப்டேட்ஸும் கவர் பண்ணிட்டேன். பழைய இதில் நான் விட்டுருந்தது அண்ட் தென் மேஜர் திங் என்னென்னா இப்போது இங்கே இந்த சர்ச் ஃபீல்டு வந்துட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு ஏதோ ஒன்று தேடணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இங்கே போய் ஜஸ்ட் அதாவது இங்கே போய் அதாவது இங்கே தேடிட்டு இருக்கும்போது அங்கே போட்டு சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் கண்ட்ரோல், அதாவது இங்கே இருக்கீங்க அப்படின்னா என் மவுஸ் இங்கே தான் இருக்குது, ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த ஃபீல்டு ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் சம்திங் ஏதோ ஒன்று டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு இப்போ எனக்கு அந்த ஃபீல்டை கிளியர் பண்ணணும்னா நீங்கள் இங்கே போய் இன்டூ மார்க் கொடுத்தாலும் சரி இல்லைனா ஆல்ட் எஃப் கொடுத்தாலும் சரி அது கிளியர் ஆயிரும். ஓகே, இது ஒரு அப்டேட்டு. அதுக்கப்புறம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு இதையும் சொல்லிட்டேன். ஓகே, ஓப்பன் ரீசன் சொல்லிட்டேன், தென் யூவி எடிட்டிங் மாடிஃபைஸ் அவுட்லைனர்ஸ். ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் யார் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, தேங்க்யூ கைஸ், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.